Welcome to Daisy Vlog Tamil. இன்றைக்கி நம்மளுடைய சேனல் வந்து கார்த்திகை தீபம் அப்பம் எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு நல்ல ஒரு பழுத்த வாழைப்பழம் எடுத்துக்கலாம். வாழைப்பழத்தை வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கணும். இந்த மாதிரி நல்லா மசித்த பிறகு ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ரவை. நம்ம கோதுமை மாவை எடுத்து அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு மைதா, அதே கப் அளவுக்கு சர்க்கரை, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கலாம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர அளவுக்கு நல்லா கலந்துக்கணும். எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கோதுமை மாவு எடுத்து அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். எல்லாம் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு அடுத்து இருக்கிற 200 கப்பு, இதுக்கு 2 கப்பு அளவுக்கு தண்ணி போதும். நம்ம எந்த கப்பில் வந்து மாவு ஃபஸ்ட்டு எடுத்தோமோ அதே கப்பில் மைதா மாவும் கோதுமை மாவும் எடுத்து அதே கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி போதும். இப்போ நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது. இதை வந்து ஒரு நல்ல ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வைக்கலாம். இப்போ 1/2 மணி நேரம் ஊறினதும் நல்லா மாவு நல்லா கொல கொலன்னு வந்துச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் சர்க்கரை போட்டிருக்கோம், 2வது வாழைப்பழம் போட்டிருக்கோம். அதிலே வந்து நல்லா தண்ணி விடும். அதனால் நல்லா வந்து நம்ம எடுத்து விடுற மாதிரி மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கோம். ஒரு சின்ன கரண்டி எடுத்து சின்ன சின்ன அப்பமாக நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் மேலே வந்து எண்ணெய் அப்படியே சுடி எண்ணெயை வந்து நம்ம எடுத்து மேலே போடலாம். பூரிக்கு போடுற மாதிரி அதே மாதிரி தான். இப்போ மிதமான தீயில் வேக வச்சு எடுத்துடலாம். இருக்கிற மாவை எல்லாத்தையும் நம்ம அப்பமா சுட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் நம்ம செஞ்சு கார்த்திகை தீபம் இனிப்பு அப்பம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெய்ஸி விலாக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.